அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது சொல்லிருக்காங்க. ஒரே அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு பிரிஞ்சிருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருது. அது அதுக்கான வாழ்த்துக்களை முதலே சொல்லிட்டேன். இந்த உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதிமுக கூட்டணி இல்லைன்னு அது ரொம்ப மதிக்கத்தக்கது. ஏன்னா இந்த பிஜேபி காங்கிரஸ்லாம் நம்ம நிலத்துக்கு தேவையில்லை. அதுகளை கூட சுற்றிக்கிட்டு இப்போ அதுக்கு 10 இடம் 2 இடம்னு வென்று கொடுக்குறதெல்லாம் பயனற்றது. ஒரு கட்சி இப்போ பிஜேபி காங்கிரஸோ இந்த நிலத்தில் இந்த இனத்துக்கு எந்த உரிமைக்காவது நின்றுருக்கா சொல்லுங்கள். இப்போ காவிரியில் தண்ணி தரல கர்நாடக காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்த்து போராடுமா? இப்போ எதுக்கு தான் நீ இருக்கிற? என் உயிருக்கு, என் உணர்வுக்கு, என் உரிமைக்கு எதுக்கு நிற்காத உனக்கு எதுக்கு என் ஓட்டு? அப்போ பிஜேபி வந்து ஒரு தொங்கு சதை, அதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜ், கூடுதல் சுமை. அதை ஐயா எடப்பாடி சுமக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டது சரி. ஏன்னா இந்த மாதிரி முடிவுகளை அதிமுக தான் துணிஞ்சு எடுக்கும். ஒரு தடவை அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாங்க, என் வாழ்நாளே இனி காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு மரண நொடி வரை இதை காப்பாற்றினாங்க. இப்போ இந்த முடிவை இவங்க எடுத்துருக்கிறத காலந்தாழ்த்து எடுத்தாலும் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இப்போ அந்த மாதிரி முடிவை திமுக எடுக்குமா? பேரறிஞர் அண்ணாவை குறை சொல்லி பேசுனதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்குதுல்ல. என் இனத்தை கொன்னது காங்கிரஸ்னு உங்களுக்கு தெரியும், இனத்தை கொன்னதுன்னு கூட நின்னது நீங்கள். கச்சத்தீவை தாந்தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்ததுங்கிறது காங்கிரஸும் தெரியும். இத்தனை கொடுஞ்சட்டங்கள் இருக்குல்ல, மீத்தேன், ஈத்தேன், ஜிஎஸ்டி, இந்த என்ஐஏ, இந்த நீட்டு, இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட நின்னது யார்? நீங்கள். இப்போ காவிரியில் தண்ணி தரலை, உங்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வச்ச மக்களின் வாழ்க்கை இருண்டு போச்சு, அதுக்காவது தூக்கி வச்சுவீங்களா காங்கிரஸை? அந்த மாதிரி முடிவை இவர்கள் துணிஞ்சு எடுக்க மாட்டாங்க. எப்போதும் அதிமுக தான் எடுக்கும்.